கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த நபரிடம் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். கள்ளக்குறிச்சி பெர்படா குறிச்சியைச் சேர்ந்த வெங்கடேஷ் பெருமாளை டில்லி பாபு என்பவர் செல்போனில் தொடர்பு கொண்டு தான் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் நிறுவனத்தில் வேலை செய்வதாகவும் அவரது நண்பர்களுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துவிட கூறி மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நுங்கம்பாக்கம் போலீசார் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் நிறுவன பெயரை தவறாக பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட முயன்ற 7 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இன்னும் சில ஆண்டுகளில் பாரம்பரிய மருந்துகளின் மெக்காவாக குஜராத் மாநிலம் மாறும் என உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்ற சுகாதாரத்துறை G20 மாநாட்டில் பங்கேற்ற அவர், இந்த கூட்டம் பாரம்பரிய மருத்துவம் குறித்த மிகவும் தனித்துவமான சந்திப்பு என நம்புவதாக பேட்டியளித்தார்.